ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் நான் இந்திய அணியிலிருந்து வேண்டுமென்றே ஓரம் கட்டப்பட்டேன். எனக்கு எதிராக சதித்திட்டம் நடந்துச்சு. இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா மேலும் ஒரு உலகக்கோப்பையில் என்னால் சிறப்பாக விளையாடி இருக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணி கைப்பற்றின இரண்டு உலகக்கோப்பை, அதாவது 2007 நடைபெற்ற 20 உலகக்கோப்பை, 2011 கைப்பற்றிய 50 போட்டிக்கான உலகக்கோப்பை, இவை இரண்டிலுமே யுவராஜ் சிங்கோட பங்களிப்பு மிகவும் பெரியது. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு ஒரு பெரிய ஆல்ரவுண்டராக இந்திய அணியில் வளம் வந்த அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டும் வந்து இந்திய அணியில் இடம் பிடிச்சு சிறப்பான ஆட்டத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார். ஒரு கட்டத்தில் அவர் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து அணியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அவர் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதிலும் இந்திய அணியில் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கல. அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய ஓய்வு முடிவை யுவராஜ் சிங் அறிவிச்சிட்டாங்க. தற்போது ஓய்வு முடிவை அறிவித்த பல நாட்களுக்கு பிறகு இதை பற்றி பேசியிருக்கும் யுவராஜ் சிங் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் எனக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு தயங்கினாங்க. யோயோ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவதற்காக நான் தயாராக இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் என்னை தொடர்பு கொண்டு, இந்த யோயோ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு ஃபேர்வெல் மேட்ச் வைக்கிறோம், அதாவது ஓய்வு பெறுவதற்கு முன்பாக கடைசியாக ஒரு ஆட்டத்தை வச்சு அவங்களுக்கு எல்லா மரியாதையும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இருந்தாலும் யுவராஜ் சிங் அதையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோயோ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் யோயோ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதுக்கு பிறகு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்போ அதன் பிறகு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அதன் காரணத்தினால யுவராஜ் சிங்க்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காமலே வந்தாங்களாம். அதன் எதிரொலியாக தான் யுவராஜ் சிங் விரக்தியில் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது நல்ல விஷயம்தான். ஆனாலும் யுவராஜ் சிங் போன்ற ஒரு அனுபவமான நட்சத்திர வீரரை வேண்டுமென்று அணியிலிருந்து ஓரம் கட்டக்கூடியது எல்லாருக்குமே ஒரு சங்கடத்தை ஏற்படக்கூடிய விஷயம். தற்போது அதான் யுவராஜ் சிங் மனம் திறந்து பேசியிருக்காரு. யுவராஜ் சிங்கோட இந்த பேட்டி தற்போது அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வேதனை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.